கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, வந்துடுறேன். ஆமா, வாங்க சபதி, வாங்க உட்காருங்க. அதெல்லாம் இருக்கட்டுங்க, இப்போ எங்கள் பொண்ணு எங்கே இருக்கா? அவன் திரும்ப வந்துட்டாலும் இல்லையா? ஆ, இல்லைங்க, தேடிட்டு தான் இருக்கோம். உங்களெல்லாம் பார்த்து அப்படி தெரியலையே. மாப்பிள்ளை இங்கே தான் இருக்காரு, நீங்களும் இங்கே தான் இருக்கீங்க. உங்கள் முகத்தில் எங்கள் பொண்ணு காணுங்கிற பதட்டமே இல்லையே. நாங்களும் பதறாமல் இல்லைங்க. சீதா எங்கே போனான்னு எங்களுக்கே தெரியாமல் நாங்கள் எங்கே போய் தேட முடியும்? அதனால தான் நாங்கள் உங்களுக்கு ஃபோன் பண்ணோம். சீதாவோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிச்சிங்களா? அவ ஏதாவது ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கலாம்ல? இல்லைங்க, நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி விசாரிச்சிட்டேன். அங்கெல்லாம் சீதா வரலன்னு சொல்றாங்க. அவன் அப்படியெல்லாம் ஃப்ரெண்டு வீட்டில் போய் தங்க மாட்டாங்க. இத்தனை வருஷத்துல அவன் ஒரு நாள் கூட வெளியே எங்கேயும் தங்கினது இல்லை. எவ்வளவு நேரம் ஆனாலும் வீட்டுக்கு வந்துருவா. நீங்க தான் இப்ப புதுசா சொல்றீங்க, அவன் எங்கேயோ காணாம போயிட்டான்னு சொல்லிட்டு. என்ன சம்பந்திமா, சீதா உங்ககிட்ட சொல்லாம தானே இங்க வந்தா? அவள காணோம்னு நீங்க ஃபோன் பண்ணி கேட்டிங்கல்ல, அப்புறம் நாங்க தானே அவங்க இருக்கான்னு சொன்னோம், அதை மறந்துட்டீங்களா? அது சரிதாங்க, அவ மனசு மாறி புருஷன் கூட சேர்ந்து வாழணும்னு எங்க கிட்ட சொல்லாம இங்க வந்துட்டா. நீங்களும் சமாதானம் ஆயிட்டீங்க, நல்லபடியா அவளை பாத்துப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க திடுதப்புன்னு ஃபோன் பண்ணி சீதாவை காணோம்னு சொன்னா நாங்க என்னங்க நினைக்கிறது? இத பாருங்க சம்பந்திமா, இத பாருங்க, என் பொண்ணு கோவக்காரி தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா சொல்லாம கொல்லாம வீட்டு விட்டெல்லாம் போக மாட்டா. அப்படி அவ போயிருக்கான, அதுக்கு காரணம் நீங்க எல்லாரும் தான். சொல்லுங்க, அவளை நீங்க என்ன பண்ணீங்க? அவகிட்ட சண்டை கண்ட போட்டீங்களா, இல்ல அவ மனசு நோகிற மாதிரி ஏதாவது பண்ணீங்களா? ஐயோ சம்பந்திமா, அப்படி இல்ல, நாங்க எதுவுமே பண்ணல. நீங்க எதுவுமே பண்ணாம அவ எப்படி இங்க காணாம போவா? எங்க உங்க பொண்ண பத்தி உங்களுக்கு தெரியாதா? நாங்க தப்பு பண்ணிட்டோம், எங்களை பழி வாங்க துடிச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்காக தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா, பூவரசன் நல்லூருக்கு போனா, எங்க மானத்தையே வாங்கிட்டா. எங்களை தினம் தினம் சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவு எங்க உங்களையே அவ என்ன பாடுபடுத்திருக்கா? உங்களை கொஞ்சமாவது நிம்மதியா விட்டாளா? போலீஸ் ஸ்டேஷன் அங்க இங்கன்னு அலைய விடல. அவ பேசுற பேச்சு நடந்துக்கிற விதமும் யாராலையாவது தாங்க முடியுமா? நீங்களே சொல்லுங்க. இப்ப என்ன சொல்ல வரீங்க? என் பொண்ணு வாயாடி, சண்டைக்காரி, பஜாரி, அவ போறதே நல்லது, அப்படியே விட்டுலாங்கிறீங்களா? தேடவே வேணாங்கிறீங்களா? ஐயோ சம்மந்தி, நாங்க அப்படி சொல்லல. என்னதான் அவ கோபக்காரியா இருந்தாலும் அவ எங்க மருமக, அவளை நாங்க தான் பாத்துக்கணும், அதுதான் முறை. நாங்க அவளை நல்லதான் பாத்துக்கிட்டோம். ஆனா அவ திரும்ப வந்ததுக்கு அப்புறம் அவ சும்மா இல்லையே. அவ திரும்பி வந்த முத நாளே நாதன் கிட்ட, நான் சமாதானமாயி வந்துட்டேன்னு நினைக்காத, இனிமே தினம் தினம் உனக்கு சித்திரவதை தான், உன்னை நிம்மதியா இருக்க விட மாட்டேன்னு சொல்லிருக்கா. அது மட்டும் இல்லங்க, கைய கத்தியால அறுத்துக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்ட மாதிரி தக்காளி சாச ஊத்திக்கிட்டு நாடக மாட்டான். அதோட விட்டாளா, இனிமே ஏன் இஷ்டப்படிதான் இருப்ப? என்னை யாராவது ஏதாவது கேட்டீங்கன்னா என்ன எல்லாரும் சேர்ந்து கொடுமைப்படுத்துறாங்க. என் சாவுக்கு நீங்க தான் காரணம்னு லெட்டர் எழுதி வச்சிட்டு போலீஸ் அனுப்பிட்டு சூசைட் பண்ணிப்பேன்னு மிரட்டுறாங்க. அவ எதுக்காக அங்க அப்படி மிரட்டினா? நீங்க அவகிட்ட ஏதோ கண்டிஷன் போட்டிருக்கீங்க, அவ மனசு நோகிற மாதிரி ஏதோ பண்ணிருக்கீங்க, அதனாலதான் அவ அந்த மாதிரி சொல்லியிருக்கா. ஐயோ சம்பந்திமா, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. உங்க பொண்ணுதான் எங்களை பாடா படுத்துறா. மனசு மாதிரி வந்திருக்கான்னு நினைச்சு ஆரத்தி எடுத்து உள்ள கூப்பிட்டேன். இனிமேலாவது எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா இருமான்னு சொன்னேன். அவ அப்படிலாம் இல்லாம எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆமா சம்பந்திமா, சீதா வீட்டுக்கு திரும்பி வந்தோன்னே நாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டோம். இனிமே நாதனை ஏத்துப்பா, ரெண்டு பேரும் சந்தோஷமா இருப்பாங்க, சமாதானம் ஆயிடுவாங்க தான் நினைச்சோம். ஆனா அப்படி எதுவும் இல்லை. சீதா இங்க திரும்பி வந்ததே எங்களை பழிவாங்கணுங்கிறதுக்காக தான் தோணுது. இப்ப காணவ போனது கூட அதுக்காகத்தான் இருக்கும். இத பாருங்க, நீங்க என் பொண்ணு மேல ஏதேதோ பழி சொல்றீங்க. அவன் மேலதான் தப்புங்கிறதுக்கா என்னென்னமோ காரணம் சொல்லிட்டு இருக்கீங்க. என் பொண்ணு வீட்டுக்கு அடங்காதவனா இருந்துட்டு போட்டுங்க, ஆனா அவன் உயிரோட இருக்கணும், அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அப்படிலாம் ஒன்னும் ஆகாது சம்மதி. ஏங்க ஆகாதுன்னு எதை வச்சு இங்கே சொல்றீங்க? ஏற்கனவே அவ கல்யாண வாழ்க்கை சரியா அமையல, அதனால அவ மன அழுத்தத்துல இருக்கா. எப்படியோ மனசு மாதிரி புகுந்த வீட்டுக்கு போயிட்டா எல்லாம் சரியா போயிடும் நான் நினைச்சேன். ஆனா அவளால இங்கேயே இருக்க முடியாம யாருக்கிட்டயும் சொல்லாம கொள்ளாம வெளியே போயிருக்கானா? அடுத்த நிமிஷம் அவன் என்ன வேணாலும் பண்ணிக்கலாங்க. எங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணுதான், அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு. சம்பந்திமா, எங்களுக்கு இருக்கிறது ஒரே பையன்தான். உங்க பையன் வீட்டுல பத்திரமா இருக்காருங்க, ஆனா எங்க பொண்ணு இப்ப காணாம போயிருக்காளே. இத பாருங்க, எங்க பொண்ணு எங்க வீட்டுல இருந்த வரைக்கும் நாங்க அவளை பத்திரமா பாத்துக்கிட்டோம். உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க தானே பத்திரமா அவளை பாத்துக்கணும். நீங்க எங்க அவளை பத்திரமா பாத்துக்கல? எங்க அதுக்காக அவ கூடவே இருந்து காவல் காக்க முடியுமா? காவல் இருக்கணுங்க. வீட்டுக்கு வந்த மருமகளை பத்திரமா பாத்துக்க வேண்டியது உங்க கடமை.
அவளுக்கு எது நடந்தாலும் நீங்க தாங்க பொறுப்பு. என்ன சம்பந்தமா இப்படி பேசுறீங்க? உங்க பொண்ணு பண்ண தப்புக்கு நாங்க என்ன பண்ணுவோம்? அவ எங்களை பழி வாங்கறதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. என் பொண்ணு சண்டை போட்டாலும் அடவடி தரமா நடந்துகிட்டாலும் அவ எனக்கு உயிரோட வேணுங்க. நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அவ எங்க இருக்கான் தேடி கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க. அவ மட்டும் பத்திரமா வீட்டுக்கு திரும்பலேன்னு வைங்க. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது. பாருங்க, நான் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி விசாரிச்சிட்டேன். திரும்பவும் நேரில் போய் விசாரிக்கிறேன். நீங்கள் உங்கள் தெரிஞ்ச இடத்துல கேட்டு பாருங்க. எப்படியோ என் பொண்ணு இங்கே வந்தாகணும். அவன் வந்ததை எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க. அப்படி வரல திரும்ப நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் அங்கே இங்கே அலைய வேண்டியிருக்கோம். ஜாக்கிரதை. ஆமாம் போகலாம். என்னங்க இப்படி பேசிட்டு போறாங்க? அடங்காத பொண்ணை பெத்து வச்சுக்கிட்டு அவகிட்ட கோவப்படாம நம்ம கிட்ட எகிரிட்டு போறாங்க. சரி விடுமா, பொண்ணை காணுங்கிற பதட்டத்துல பேசிட்டு போறாங்க. அந்த பதட்டம் நமக்கும் இருக்குங்க. அவ நம்மள பழி வாங்கறதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அதை புரிஞ்சுக்காம நாம தான் அவளை சண்டை போட்டு அடிச்சு துரத்திட்டு மாதிரி அந்தமா பேசிட்டு போறாங்க. சரிம்மா, நம்மள பழி வாங்கணுங்கிறதுதான் சீதாவோட நோக்கம். அதனால நம்ம லோகடிச்சு நம்ம மனசை கஷ்டப்படுத்ததான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவளே திரும்ப வந்துருவா. அவ வந்துட்டானா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். அவங்க மேல கோச்சிக்காத, விடு வா. அந்த வீட்டு வேலை எப்படா முடியும்? மாமா, துரோகி தானே? சும்மா படுக்கூட மாமா. என்னடா, எங்களை பார்த்தோன்னு பயமா இருக்கா? உடம்பெல்லாம் நடுங்குது. உன்னை ஒன்னும் பண்ண மாட்டோம். பைக் எடுத்து போடா. என்னடா அப்படி பாக்குற? என்னடா இவன் பொண்ணு நம்மளாலதான் செத்தா, அதுக்காக அடிச்சு கொள்ளுவாங்கன்னு பார்த்தா அதுக்கு மாறா போன் சொல்றவன் ஆச்சரியமா இருக்கா? என் பொண்ணு உன்னாலதான செத்தா, நியாயமா பார்த்தா அதுக்காக உன்னை அடிச்சு கொண்டிருக்கணும். ஏன்னா என் பொண்ணை துடிக்க துடிக்க கொண்டிருக்கீங்கடா. அந்த கோபம் உன் மேல இருந்துச்சுடா, ஆனா உன்னை கொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா? என் பொண்ணு சாகிறதுக்கு காரணம் நீ இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால தான் வேண்டாம் போன்றேன். இத்தனை நாளாக என் பொண்ணை கொலை பண்ணது நீ தான் நினைச்சேன். அதனால தான் உன்னை போட்டதெல்லாம் வெறியோட சுற்றணும். ஆனால் என் பொண்ணை கொலை பண்ணது நீ இல்லை, அது உங்கள் அப்பன் தான். இப்போ தெரிஞ்சு போச்சுரா? அது தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே ஒப்பேங்காரனை கதற கதற கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டேன்டா. ஆனால் உங்கள் அப்பங்காரு இப்போ பைத்தியமாக இருக்கான். அதனால தான்டா இன்னும் உசுரோட இருக்கா. டேய், எங்களை மாதிரி மானமுள்ள ஆம்பளைய வைத்தியத்து மேல கை வைக்க மாட்டோம்டா. அப்படி வச்சா எங்களுக்கு தான்டா அசிங்கம். அதோட இப்ப நாங்க என்ன பண்ணாலும் கொப்பை புத்திக்கு உரைக்காது. அவன் சாகிறதுக்கு காரணம் என் பொண்ண கொன்னதுதான் அவனுக்கு புரியணும்டா. அவங்க வெட்டுறது அவனுக்கு வலிக்கணும்டா. அவன் வழியில கதறன்டா. இது நடக்கணும்னா கொப்பனுக்கு பைத்தியம் சரியாகணும். அவனுக்கு புத்தி தெளியணும். அவன் பழைய நிலைமைக்கு திரும்பணும். எப்போ அவனுக்கு பைத்தியம் சரியாகுதோ அப்போ அவனை வெட்டி சாக்கணும்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம்டா. உன்னை கொல்லாமல் மன்னிச்சு விடுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என் பொண்ணை கொன்னது உங்கள் ஒப்பந்தான்னு தெரிஞ்ச உடனே அவனை கொல்றதுக்கு துடிச்ச பாரு. அப்பவே என் பொண்ணு மேலே நீ எவ்வளோ பாசம் வச்சிருக்கேன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். பைத்தியம் தெரியுதோ உறுதியா நடக்கும். போ தாசே, போடா போடா.
சிஸ்டர் இப்போ எங்க அம்மாக்கு எப்படி இருக்கு? அவங்க இப்போ பெட்டரா இருக்காங்க. அதனால வார்டுக்கு மாத்தி இருக்கோம். இப்போ கண் முழிச்சிட்டாங்க. நீங்க போய் பாருங்க. ஓகே சார். ஒரு நிமிஷம். அவங்களை தொந்தரவு பண்ணாதீங்க. ஸ்டெயின் பண்ணாம பாத்துக்கங்க. ஓகே சிஸ்டர். என்ன கைதா ரொம்ப வலிக்குது. தாங்க முடியல. நெஞ்சு வேற படபட நடிச்சுக்குது. ரொம்ப பேசாத, ஓவரா ஸ்ட்ரெயின் பண்ணாத. நீ பெருக்குற நிலைமையில எதுக்காக பேசி ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிற? அது இல்லடா, என்ன பார்க்க வந்திருக்காங்கல்ல, அவங்க கிட்ட பேசாம எப்படி இருக்க முடியும்? எனக்கு ஒன்னும் ஆகாதுடா, நான் கொஞ்ச நேரம் பேசிக்கிறேன். சம்பந்தி அம்மா, என் நிலைமைய பாத்தீங்களா? பையனுக்கு கல்யாணம் பண்ணி பேர பிள்ளைங்களுக்கு கொஞ்சலான ஆசையா இருந்தேன். இப்ப போய் என்ன ஒரேடிய மேல அனுப்ப பாக்குறாங்க. எந்த நேரத்துல என்ன ஆகுமோன்னு எனக்கு ஒரே கவலையா இருக்கு. ஆசை தீர என் பேர பிள்ளைங்களை பார்க்காம போயிடுவேணும்னு எனக்கு படபடப்பா இருக்கு. இந்த நேரத்துல இப்படி பண்ணிட்டு போயிட்டானுங்களே படுபாவீங்க. எதுக்குமா இப்ப அதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க? இங்க பாரு, நீ எதை பத்தி கவலைப்படாத, உனக்கு ஒண்ணு ஆகாது. உன்னை பாத்துக்க நான் இருக்கேம்மா. நீ எதுக்குமா கண் கலங்குற? உன் புள்ள நான் உன்னை அப்படியே விட்டுருவேனா? டேய், எனக்கு நீ மட்டுமாடா இருக்க? என்ன பாத்துக்க என் மருமக கையில இருக்கா, சம்பந்தி அம்மா இருக்காங்க, அலம் இருக்கா, அம்மாச்சி இருக்காங்க, இத்தனை பேர் நமக்கு சொந்தம்னு இருக்காங்க. ஏதாவது ஒண்ணுனா நம்மள சும்மா விட்டுருவாங்களா? இங்க பாரு, எனக்கு ஒண்ணுன்னு தெரிஞ்சதும் இவங்க எல்லாம் அப்படியே பதறி அடிச்சு என்னை பார்க்க வந்திருக்காங்க. எனக்கு இது போதும்டா. அவங்க எல்லாம் உன பாத்துட்டு போயிடுவாங்க. கடைசி வரைக்கும் உன்ன கூட இருந்து பாத்துக்க வேண்டியது நான் தான். ஏண்டா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அவங்களும் நம்ம குடும்பம் தானடா. கயல் குடும்பம், நம்ம குடும்பம் எல்லாம் ஒண்ணு. நமக்கு ஒரு கஷ்டம்னா அவங்க தானடா வந்து உதவி பண்ணுவாங்க. இப்படி எல்லாம் நீ இனிமே பிரிச்சு பேசாத. ஆமா சம்பந்தி, நீங்க சொன்னது நூத்துக்கு நூறு உண்மைதான். கஷ்டம் உங்களுக்கு வந்தாலும் சரி, எங்களுக்கு வந்தாலும் சரி, நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்க வேண்டியது தானே. அந்த உதவியை நாங்க கண்டிப்பா உங்களுக்கு பண்ணுவோம். நீங்க மனசை போட்டு ஒன்றும் குழப்பிக்காதீங்க. உங்க உடம்பு முழுசா குணமாய் வீட்டுல கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் நாங்களாம் கூடவே இருப்போம். மா, உன்னை எதுக்கு அவங்க பாத்துக்கணும்? உன்னை பாத்துக்க நான் இல்ல. இந்த பாருங்க, எங்க அம்மா எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். உங்க வீட்டுல உங்களுக்கு தலைக்கு மேல பிரச்சனை இருக்கு, முதல்ல போய் அதை பாருங்க. இங்க வந்து எதுக்காக எங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க? மாப்பிள்ள, இதே கஷ்டமா நினைக்கிறீங்க? எங்க வீட்டுல ஒரு பிரச்சனையும் இல்ல. சம்பந்தி அம்மாவை பாத்துக்கிறதும் நாங்க ஒரு கஷ்டமாவும் நினைக்கல. இங்க பாருங்க, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. உங்க வீட்டுல உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அத பார்க்காம இங்க வந்து எங்க அம்மாவை எதுக்கு பாத்துக்கறேன்றீங்க? என்ன என்ன மாப்ள சொல்றீங்க? எங்க வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்லையே. ஓ, பிரச்சனை இல்லையா? ஓகே சரி, உங்க ரெண்டாவது பொண்ணு வேல்விழி எங்க இருக்கா? எதுக்கு மாப்ள, எதுக்கு கேக்குறீங்க? இல்ல சொல்லுங்க, அவ எங்க இருக்கா? அவ வீட்ல தான் இருக்கா மாப்ள. ஓஹோ, வீட்ல இருக்காளா? சரி, அவ வீட்ல இருக்கானா? அவ கூட யார் இருக்காங்க? தரப்பன்னி அண்ணன் தான் இருக்காரு. அவர்தான் வீட்ல இருக்க சொல்லிட்டு வந்திருக்கேன். ஏன் கேக்குறீங்க? வேல்விழி இப்ப வீட்ல தான இருக்கா? அப்ப உங்க அண்ணனுக்கு போன் போட்டு வேல்விழி எங்க இருக்கான்னு கேளுங்க. உங்க வீட்ல பிரச்சனையே இல்லன்னு சொன்னீங்கல்ல, உங்க வேல்விழி எங்க இருக்கான்னு மட்டும் கேளுங்க. உங்க வீட்ல பிரச்சனை இருக்கா இல்லையான்னு உங்களுக்கே தெரியும். மாப்ள, நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. வேல்விழியில என்ன பிரச்சனை? ஏன் அப்படி சொல்றீங்க? இங்க பாருங்க, என்ன எதுவும் கேட்காதீங்க. வெளியில போய் உங்க அண்ணனுக்கு போன் பண்ணி பாருங்க. அவர் சொல்லுவார் உங்க வீட்டுல என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை. தயவு செஞ்சு போங்க மாப்ள. தயவு செஞ்சு எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, போயிடுங்க. அக்கா, நம்ம வீட்டுல ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஆனாதான் அர்ச்சன் இப்படி சொல்றாரு, நீ வா. எனக்கு ஒண்ணுமே புரியல. இல்லக்கா, வேல்விழியால அங்க ஏதாவது பிரச்சனைன்னு நினைக்கிறேன். நீ வா, வெளியில வா. போ மாவா. என்னமாச்சு? சம்பந்தி அம்மா இப்ப நல்லா இருக்காங்களா? அதெல்லாம் நல்லதா இருக்காங்கண்ணே. அதை விட
இப்ப வேலை எங்க இருக்கா? வீட்ல தான இருக்கா? இல்லம்மா, அவ காலேஜ் போயிருக்கா. என்னன்ன சொல்ற? காலேஜ் போயிருக்கலாம். ஆமாமா, ஏதோ இன்டர்னல் எக்ஸாம், கண்டிப்பா காலேஜ் போறேன்னு சொன்னா. அதான் அனுப்பி வச்சேன். ஐயோ, ஏன் இப்படி பண்ண? நான் தான் வீட்ல தனியா இருக்கா, அவ கூட பாதுகாப்பா இருன்னு சொல்லிட்டு தானே வந்தேன். என்ன அலமோ, அவ தோற என்கிட்ட ஏதோ எக்ஸாம் இருக்கு சொல்லி காலேஜ் போறேன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். இப்ப எங்க போனானே தெரியலடி. ஐயோ, என்ன பண்றதுனே புரியல. ஏன் இப்படி போட்டு குழப்பிக்கிற? தோற சொன்ன மாதிரி ஒருவேளை அவ காலேஜுக்கு தான் போயிருக்காளா என்னமோ. அம்மா, இல்லம்மா, அவ வீட்ல இல்லாத விஷயம் அர்ஷனுக்கு எப்படி தெரியும்? இல்லனா அவ எங்க போயிருக்கறான்னு அர்ஷனுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால வேலை பத்தி அவர் அப்படி சொல்றாரு. ஆமாடி, அவ ஏதோ தப்பு பண்ணிருப்பா போல இருக்கு. அதான் மாப்பிள்ள, உங்க வீட்டுல ஏதோ பிரச்சனை இருக்கு, முதல்ல அதை என்னன்னு விசாரிங்கன்னு சொல்றாரு. அவ என்ன தப்பு பண்ணா, எங்க போனானே ஒண்ணும் புரியலடி. ஒருவேளை மாப்பிள்ள அவளை பாத்துருப்பாரோ? ஆமாக்கா, ஆனா அர்ஷன் இங்க ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்கிறாரு. அவ வீட்டுல இல்லாத விஷயம் இவருக்கு தெரிஞ்சிருக்கனா எப்படின்னே புரியலையே. சரி, நீங்க ஆள் ஆளுக்கு போட்டு குழப்பிக்காதீங்க. வேலு பார்த்ததா மாப்பிள்ள தானே சொன்னாரு, அவர்கிட்டே போய் கேட்போம் எங்க பார்த்தாரு என்னன்னு. ஆமாமா, கேட்கலாம். மாப்பிள்ள, நான் வீட்டுக்கு போன் பண்ணேன், வேலு வீட்டுலதான் இருப்பான்னு நினைச்சேன், ஆனா இப்ப வீட்டுல இல்ல. வீட்டுல இல்லன்னா வேற எங்க போயிருப்பா? அவ காலேஜ் போறேன்னு சொல்லிட்டு. அவ காலேஜுக்கு எல்லாம் போகலைங்க. அப்படின்னா வேற எங்க போயிருப்பா? கேளுங்க, அவகிட்டே கேளுங்க, அவ எங்க போயிருக்கான். இதுக்கு மேல அவளை பத்தி என்கிட்ட கேட்காது. இனிமேல் நீங்களாச்சு, உங்க பொண்ணாச்சு. என்ன மாப்பிள்ள இப்படி பேசுறீங்க? உங்களுக்கு வேலை பத்தி ஏதோ தெரிய போய் தானே இப்படி எல்லாம் சொல்றீங்க? அவளை எங்க பாத்தீங்க, என்ன விஷயம், தயவு செய்து சொல்லுங்க. அர்ஷன், ப்ளீஸ், உங்களுக்கு வேலை பத்தி தெரிஞ்சிருந்தா அவ என்ன தப்பு பண்ணு தயவு செஞ்சு சொல்லுங்களேன். நீங்க எங்க மேல இருக்கிற கோவத்தை அவ விஷயத்துல காட்டாதீங்க ப்ளீஸ். அர்ஷன் ப்ளீஸ், அவ சின்ன பொண்ணு, அவ அறியாம ஏதாவது தப்பு பண்ணிருக்கலாம், அதை எங்க கிட்ட இந்த மறைக்கிறது கூட நினைக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சதை எங்களுக்கு சொன்னா தானே அவளை எங்களால சரி பண்ண முடியும். ப்ளீஸ், என்ன ஏதுன்னு சொல்லுங்களேன். பாருங்க, நீங்க எல்லாரும் அவளை வீட்டுல இருக்கிறதாவும் காலேஜுக்கு போயிருக்கிறதாவும் நம்பிட்டு இருக்கீங்க. அவ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததை நான் பார்த்தேன். ஹாஸ்பிட்டலுக்கா? என்ன மாப்பிள்ள சொல்றீங்க, அவ ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாளா? ஆமாங்க, நான் கவுண்டர்ல பணம் கட்டிட்டு வரும்போது அவளை பார்த்தேன். எதுக்கு வந்தேன் கேட்டப்போ, யாரோ அவளோட ஃப்ரெண்டா, அவனுக்கு அடிபட்டு ஐசியூல இருக்கானா, அவனை கரிசனத்தோட பார்க்க வந்தேன்னு சொன்னான். வீட்டுல சொல்லாம வந்துட்டேன். தயவு செஞ்சு இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு என் காலில் விழுந்து கெஞ்சினா. ஆனால் தான் நான் உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு நினைச்சேன். என்னடி இது, அவ இங்க யாரடி பார்க்க வந்திருப்பா? ஏங்க, அவ யாரங்க பார்க்க வந்தா, என்ன ஏதுன்னு கேட்டீங்களா? அதெல்லாம் நான் எதுவும் கேட்கல. இங்க எங்க அம்மா சீரியஸா இருக்காங்க, நான் இவங்களை பாப்பனா இல்ல அவளை பத்தி கவலைப்படுவேனா? அவளை நான் வீட்டு கிளம்புன்னு வார்ன் பண்ணிட்டு வந்துட்டேன். இதுக்கு மேல அவ எங்க வந்தா, யார பாக்க வந்தான்றத நீங்க தான் விசாரிக்கணும். தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. என்னங்க, என்னடி பண்றது இப்போ? நீ வா, சீக்கிரம் வெளில வா. என்னம்மா, ஏமா, இங்க யாரமா பாக்க வந்திருப்பா? அந்த பையன் வரது மண்டைய காலையில நீ கட்டையால அடிச்சல? ஆமா. அவனை ஒருவேளை இங்கதான் சேர்த்திருப்பாங்க. வேல அவன தான் பாக்க வந்திருக்கணும். என்னடி என்னடி சொல்ற, அப்ப வேல அவன தான் பாக்க வந்திருப்பாளா? ஆமாக்கா. இங்க ரிசெப்ஷன்ல போய் பரத்னு ஒரு பையன் அட்மிட் ஆயிருக்கானா என்ன ஏதுன்னு கேட்டா உண்மை என்னன்னு தெரிஞ்சிரும். சரி, நான் போய் கேட்டுட்டு வந்தறேன். இரடி, நாங்களும் வரோம். வாமா. சரி வாங்க. அங்க இருக்காங்க அக்கா, இரு நான் கேட்டுறேன். எஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க மேடம். இங்க பரத்னு ஒரு பேஷண்ட் அட்மிட் ஆயிருக்காங்க. ஒரு நிமிஷம் பாக்குறேன். ஆமா மேடம், இன்னைக்கு காலையில தான் அட்மிட் ஆயிருக்காங்க, ஐசியூல அட்மிட் பண்ணிருக்காங்க. தலையில அடிபட்டு இருக்கு மேம், ஹெட் இன்ஜூரி மேம். ஓகே, தேங்க் யூ. என்னடி என்ன சொன்னாங்க அக்கா? அந்த பையன் இங்க தான் அட்மிட் ஆயிருக்கான். வேலு அவனை பாக்குறதுக்காக தான் இங்க வந்திருக்கான். ஐயோ ஐயோ, என்னடி பிள்ளைங்க இது! நம்ம அவ்வளவு தூரம் சொல்லி கேட்காம அவ விவரம் தெரியாத பொண்ணுக்கா, நீ அடிச்சுட்ட அவனை.
அவன் சீரியஸா இருக்கிறான்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்றதுன்னு தெரியாம பதட்டத்துல அண்ணன் கிட்ட போய் சொல்லிட்டு அவங்க அவன பாக்க வந்திருக்கான். ஏண்டி இதெல்லாம் தப்பு இல்லையா? ஒரு படிச்ச பொண்ணு இப்படி எல்லாம் பண்ண கூடாதுன்னு தெரியாது அவளுக்கு. வீட்ல ஏமாத்த கூடாது, அம்மாவை ஏமாத்த கூடாதுன்ற ஒரு புத்தி கூட இருக்காது அவளுக்கு. இத பாருமங்களோ, இப்ப இதெல்லாம் பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. வேலு இப்படி எல்லாம் பண்ணுவான்னு தெரிஞ்சிருந்தா உங்க ரெண்டு பேரும் நான் இங்க வர சொல்லியே இருக்க மாட்டேன். நீங்க ரெண்டு பேர் வீட்ல இல்லன்னு தெரிஞ்சுதான் அவ இங்க புறப்பட்டு வந்திருக்கா. முதல்ல நம்ம பொண்ணு ஜாக்கிரதை வீடு வந்து சேரணும், அதுதான் முக்கியம். நீங்க ரெண்டு பேர் ஊருக்கு புறப்பட்டு போங்க. அவ வீட்டுக்கு வந்துட்டான்னு தெரிஞ்சதும் எனக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்லுங்க. சரிம்மா, அப்ப நீ வரலையா? இங்க கயல் பாவம் தனியா இருந்து கஷ்டப்படுவா. நானும் பெருமாளும் இங்கேயே இருக்கிறோம். நீங்க ரெண்டு பேரும் புறப்படுங்க. சரிம்மா, நாங்க போயிட்டு என்ன ஏதுன்னு பார்த்து சொல்றோம். இத பாரு மங்களம், அவளை பார்த்ததும் அவளை அடிக்கிறது, சத்தம் போடுறது, சண்டை போட்டு ரகலை பண்றது, ஊரை கூட்டுறது, இதெல்லாம் பண்ணாத. இந்த விஷயம் காது காது வச்சா மாதிரி நமக்குள்ளேயே இருக்கணும். இப்படி பண்றது தப்புன்னு நாலு பேருக்கு தெரியாம அவளுக்கு புத்திமதி சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா திருத்த பார்க்கணும். நீயே பிரச்சனை ஆகிடாத. இல்லம்மா, நான் எதுவும் பண்ணல. ஆனாலும் அவ பண்றது ரொம்ப அநியாயம்மா. இந்த மாதிரி எல்லாம் அவ பண்ணவே கூடாதுமா. இப்படியாம்மா ஒரு பெத்தவளை நம்ம வச்சு கழுத்தா இருப்பா? என்ன பண்ண சொல்ற? நீ பெத்த ரெண்டு பொண்ணுங்களுமே சரியில்லையே. இப்ப வேலு பண்ண அதே தப்பதா? ஆரம்பத்துல கயல் பண்ணா, ஆனா அவ சுதாரிச்சு அங்கிருந்து வெளியில வந்துட்டா. வேலுவ நம்ம சாதாரணமா நினைக்க முடியாது. அவ விஷயத்துல நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். சரி, நீங்க புறப்படுங்க. சரிம்மா, நாங்க போயிட்டு உனக்கு ஃபோன் பண்றோம். சரியா? வரேம்மா. சரிம்மா, பாப்பா.